என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லி நம்பினா ஜஸ்டிஸ். இப்போ இந்த இடம் நம்ம பார்க்க போகிறது காயிலாங்கடை. ஸோ காயிலாங்கடைன்னா என்னென்னு தெரியுமா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறது தமிழ்நாட்டில் தெரியும், பட் தமிழ்நாட்டை தவிர மற்ற ஊரில் காயிலாங்கடைனா என்னென்னே தெரியாது. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருளை கொண்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் ரேட்டில் நமக்கு அது தந்தனா அதுக்கு நம்ம காசை தருவாங்க. அதாவது பாட்டில்ஸ்க்கு தனி ரேட், பிளாஸ்டிக் தனி ரேஸ், காப்பர், அயன், இரும்பு எல்லாம் ஒன்று, இந்த பேப்பர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மற்றூரில் இருக்குமானே தெரியல, இது தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில பேத்துக்கு வந்து காயிலாங்கடைனா என்னென்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது பழைய பொருள் வாங்குகிற கடை கிடையாது, அது வந்து ஆன்டிக் பொருள்னு சொல்லுவாங்க. பழைய பொருள் வாங்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட வாங்கின பொருளை ஒரு 75% ரேட்டுக்கு எடுப்பாங்க, 50% ரேட்டுக்கு எடுப்பாங்க. பட் காயிலாங்கடை பார்த்திங்கன்னா ரீசர்க்குலேஷன் பொருள். நீங்கள் ஒரு நல்லா இருக்கிற பொருளையே கொண்டு போய் தந்தாலும் அதை உடச்சி நாசமாக்கி அதை ஒரு அதில் இருக்கிற பொருட்கள், தாது பொருட்கள், மீன் அயன், காப்பர், பேப்பர், பிளாஸ்டிக், ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை மட்டும் எடுத்து அதுக்கான ஒரு ரேட்டை போட்டு உங்களுக்கு தருவாங்க மார்க்கெட்டில். ஸோ அதை தான் காயிலாங்கடை. ஸோ அதை தான் ஒரு பிளாகிங் மாதிரி பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. இதுதான் காயிலாங்கடை. இந்த ஏர் கூலர் ஓடுறதுண்ணா வாங்க மாட்டாங்க, ஆனால் மிஷின் ஓடுது. வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா கொண்டு வந்தேன்னு. நீங்கள் எதாவது யூஸ் பண்ண முடியுமா? உள்ளே வர்றது அலுமினிய காயில் தான் வரும், ஆனால் மோட்டர் ஒர்க் ஆகுது. அதை தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து போட்டு தாங்களா. பிளாஸ்டிக் வந்து 3 ரூபா தான் போகும் கிலோ, அதான் 90 ரூபா லேட்டர் 100 ரூபா வரும். எவ்வளோ இருந்துச்சு? 120 ரூபா இருந்துச்சு, 120. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் காயிலாங்கடை. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பழைய ஏர் கூலர், ஸோ 2-3 வருஷமாக 5-6 வருஷம் இந்த வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதை நான் காயிலாங்கடையில் போட்டதில் அதோடய ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ரூபா இருக்கும். பட் அது பார்த்து ரீசர்க்குலேஷன் மற்றவங்க பண்ணுவாங்களே, பட் வர்க்கிங் ஆகிறது தந்தது 120 ரூபா எடை கணக்கு தான், என்ன பண்ணுறது? ஸோ திட்டிஸ் காயிலாங்கடை. ஸோ உங்கள் வீட்டில் பழைய பாட்டில், அதாவது இப்போ குப்பையில் போடுறதுக்கு பதிலாக ரொம்ப 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 அடிமட்ட லெவலில் ஒரு தொகையை போட்டு தருவாங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் நிறையா கடை இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வீடியோ மேக் பண்ணினேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, இந்த மேலே இந்த மாதிரி சில்லித்தனமான சில தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, என் லைஃப்பில் சுற்றி நடக்கிறத வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ நிச்சயம் பிடிக்கணும் நினைக்கிறேன். ஸோ சி பை மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய். My name is Vinothjustice.